ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிங்க. நேற்று நைட்டு யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபால் வந்துருந்துச்சு. நாஸ்டாக் 2% பக்கம் விழுந்துருந்துச்சு, மிச்சம் 2.5% பக்கம் விழுந்துருந்துச்சு. என்ன நியூஸ்லாம் செக்கே பண்ணலை. ஸோ இப்போ ஃபுல்லாக இன்ட்ராடே மாறினதுலேருந்து ஓவர் நைட் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறதுலாம் பார்க்கவே இல்லை. அதுவே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஓவர் நைட்லாம். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பரவாயில்லைங்க, பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருந்துச்சு, ஸ்மூத்தாக. நேற்றே நான் வந்து சொல்லியிருந்தேன், எல்லா எக்ஸ்பைரிலையும் கரெக்டாக எங்கே ஓஐ வந்து பில்டப் ஆயிருக்கோ அந்த இடத்துக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக தாங்க என்ட்ரா இருந்தோம். இங்கே ஒரு 10:00 பக்கம் தான் என்ட்ரா இருந்தேன். இந்த ஏரியா பக்கம் வரும்போது இங்கே வரும்போதே தெரிஞ்சிருந்துச்சுங்க, இதுக்குள்ளே ஸ்டக் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி பெரிய கேப் டவுன் வந்து இருந்து அதுக்கப்புறமும் மார்னிங் ஒரு பெரிய ஃபால் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே யூஸ்வலி திருப்பி ஃபர்தராக ஃபால் ஆகாது. ரொம்ப ரேர் சினாரியோ தான், எக்ஸ்ட்ரீம்லி ஏதாவது ஒரு பெரிய லெவல் பேட் நியூஸ் இருந்தால் தான் ஃபர்தராக ஃபால் ஆகிட்டே வரும். ஸோ இல்லைனா கொஞ்சம் ஸ்டேபிளாக தாங்க இருக்கும். அதனால் இதை தாண்டி பெருசாக கீழே போகாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் இந்த க்ரீன் கேண்டில் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சுங்க, நம்ம டைனமிக் ஜோன்ஸை வந்து பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. திருப்பி மேலே போகும்போது இங்கே வந்து வீக்லி டைனமிக் ஜோன்ஸ் வந்து இருந்துச்சு, அது கூட 20 EMA இருந்துச்சுங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும், 20 EMA வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் நல்லா சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு டைமும் மேலே போகும்போது கீழே இறக்கி விட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்குன்னு 20 EMA இருந்து. அதே இடத்துல நம்ம வீக்லி டைனமிக் ஜோன்ஸும் இருந்துச்சு, அதனால இங்கிருந்து கீழே இறக்கி விட போறாங்கன்னு தெரிஞ்சு. ஸோ இந்த டைமில் ஓஐ டேட்டா வந்து செக் பண்ணுறப்ப மார்னிங்கே 44,000 கால்ஸ் வந்து ரொம்ப அக்ரஸிவாக எழுதியிருந்தாங்க. புட்ஸை விட கால் சைட் வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருந்துச்சுங்க இந்த பக்கம். அப்போவே தெரிஞ்சு 44,000 இன்றைக்கி கிராஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. இந்த இடத்துல ரிவர்சல் வந்து வரும்போது 43,900 புட்ஸ் வந்து மெதுவாக பில்டப் ஆகிட்டே இருந்துச்சுங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரஸிவாக பில்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ஏரியா வரும்போதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பொசிஷன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க 43,900. ஸோ அப்போவே தெரிஞ்சு இனிமேல் 43,900 பிரேக் பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து கிடச்சிச்சு. அதுவும் இந்த மாதிரி ஆனதுனால இன்னும் கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை உடைக்கிற மாதிரி உடச்சி அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏற்றுனாங்கன்னா கண்டிப்பாக அந்த லெவலுக்கு வந்து திருப்பி வந்து ரீடெஸ்ட் பண்ணாலும் உடைக்கவே விட மாட்டாங்க. 99% ஆஃப் த டைம்ஸ் வந்து இது நல்லா சூப்பராக ரெஸ்பெக்ட் ஆகுங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்த நல்லா உடச்சி அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏற்றிருக்காங்க. அதே டைமில் நம்மளுக்கு ஓஐ டேட்டாவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு, அதனால் கண்டிப்பாக இதை உடைக்க விட மாட்டாங்கன்னு நம்பிக்கையாக இருந்தாங்க. அதனால் புட்ஸை பற்றி பயப்படாமல் நான் அப்படியே வச்சுருந்தேன், பெருசாக ஒன்றும் க்ளோஸ் பண்ணலை. ஸோ இங்கே பாருங்கள் திருப்பியும் மேலே போக ட்ரை பண்ணாங்க, திருப்பியும் ஒரு 20 EMA வந்து ரிஜெக்ஷன் வந்து வந்துச்சுங்க. ஸோ திருப்பி கொஞ்ச நேரம் அப்போ இதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஸோ இங்கே பாருங்கள் இங்கேயும் திருப்பி வர்றப்ப மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை டைம் பாருங்கள், 7-8 இதுக்குள்ளேயே சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, ஒன்ஸ் இதை உடச்சதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏற்றுனேன்னா திருப்பி அந்த லெவலை வந்து எப்படியாவது பிரேக் பண்ணாமல் அப்படியே காப்பாற்றிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஸோ அதே மாதிரி தாங்க இங்கேயே 4-5 மேலே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பியும் கீழே வர்றப்ப பாருங்கள், திருப்பியும் அதே இடத்துலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் கீழே விழுறப்ப பாருங்கள், திருப்பியும் அதே ஜோன்லேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் அண்டிங் கேண்டிலும் ஓஐ டேட்டா ரெண்டுமே நம்மளுக்கு வந்து சாதகமாக இருந்துச்சு, அதனால் ரொம்ப கன்விக்ஷனோடு இருந்தாங்க கண்டிப்பாக 43,900 பிரேக் பண்ண சான்ஸே இல்லைன்னு. ஸோ அதே மாதிரி 44,000 வந்து அந்த புட்ஸை விட கால்ஸ் இன்னும் லைட்டாக எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு ஓஐ. ஸோ அதனால் கண்டிப்பாக இதையும் கிராஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ இப்போ தான் டைம் 3:28 ஆகுது, பாருங்கள் எப்படி கரெக்டாக இதுக்குள்ளே க்ளோசிங் வந்து வைக்கிறாங்கன்னு. அதே டைமில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனும் இருந்துச்சுங்க ஸ்லோவாக, அது மேலேயே தான் ஜம்ப் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இன்னும் பயங்கரமாக ப்ராஃபிட்ஸ் வந்து வந்திருக்கணும், ஆனாலும் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து லாஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதுக்கப்புறமும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. ஒரு 50,000 பக்கம் இருந்தாங்க இந்த ஏரியாவில் 12:00 பக்கமே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 30,000 பக்கம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு, 20K ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் திருப்பி மேலே ஏற ட்ரை பண்ணாங்க, அப்போ வந்து தெரிஞ்சு போச்சு இது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கேண்டில்னு தெரிஞ்சு தைரியமாக திருப்பி ரீஎன்ட்ரர் வந்து ஆனேன். ரீஎன்ட்ராய் அப்படியே உட்காந்துருந்தேன், எப்படியோ லாஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணியாச்சு. 54K பக்கம் வந்துருச்சுங்க அதுக்கப்புறம். ஸோ இன்றைக்கி தான் நாள் ஃபுல்லாக 1 செகண்ட் கூட எம்டிஎம் வந்து ரெட்லேயே போகல, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதே டைமில் நான் நிஃப்டியும் ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பேங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டியில் இந்த டெக்னிக்கல்ஸ்லாம் இன்னும் ரொம்ப சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டியோட நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்து இந்த போர்ட்ஃபோலியோ அட்ஜஸ்ட் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நிறைய இருப்பாங்க.
ஸோ இந்த ஏரியா பாருங்க, 20 EMA வந்து எத்தனை டைம் வந்து ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்குன்னு. ஸோ 10:30 11:30 வர ஒரு மணி நேரம் கண்டினியூஸாக இதை வந்து கிராஸ் பண்ணவே முடியாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதே நினச்சேன், ஒருவேளை இதை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் அக்ரெசிவாக ஷார்ட் கவரிங் வந்து வரும் இந்த டே ஹை வர. இங்கேருந்து இழுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கீழே கொஞ்சம் இவ்வளோ சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி சூப்பராக இழுத்துட்டாங்க. திருப்பியும் பாருங்கள், இங்கே ஒரு டைம் வந்து 20 EMA வந்து ரிஜெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறமும் இந்த இடத்துல 2 மணிக்கு எப்போ அந்த 20 EMA கிராஸ் பண்ணிச்சோ அப்போ இருந்து ஃபுல்லாக ஷார்ட் கவரிங்க. ஸோ எங்கேருந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆயிருக்குன்னு பாருங்கள், நான் வந்து டைனமிக் ஜோன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்க 2:00 கேண்டில், அதுக்கு முன்னாடி பல டைம் வந்து நல்ல ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு, கடைசியாக இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு நல்ல டிசைசிவாக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேண்டில் வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் 2:05. ஸோ இங்கேருந்து ஷார்ட் கவரிங் வந்து பயங்கரமாக நடந்திருக்கு. ஸோ இங்கேருந்து ஷார்ட் பண்ணவங்க எல்லாருமே ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணுவாங்க. புதுசாக இந்த இடத்துல வந்து ஷார்ட் பண்ணவங்க வந்து பேனிக்கில் கவர் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேரோட ஆக்ஷன் எல்லாமே சேர்ந்து பயங்கரமாக ரேலி ஆகும். பரவாயில்ல, ஆனாலும் இன்னைக்கு வந்து ப்ரீமியம்ஸ்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு, ரொம்ப கேவலமாகலாம் பிஹேவ் பண்ணல. நடுவில் பெரிய பெரிய கேண்டில்ஸ்லாம் இருந்துச்சு, ஆனாலும் நான் வச்சுருந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்படியே எப்படி போனாலும் கொஞ்சம் MTM வந்து க்ரீனாக இருக்கிற மாதிரியே அட்ஜஸ்ட் வந்து ஆகிட்டே இருந்துச்சு, அதனால் இன்னைக்கு வந்து தப்பிச்சோம். 54K வந்து வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது ஃபின் நிஃப்டிலையும் கண் வச்சுருப்போம்னு உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா பேங்க்கும் ஃபின்னும் ஆல்மோஸ்ட் சேம் தான், 90% வந்து வெயிட்டேஜ் வந்து சேம் தான். அதனால் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஃபின் நிஃப்டிலையும் எல்லா லெவல்ஸையும் நீட்டாக ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 4-5 மந்த்ஸாக ஃபின் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி இன்னும் நல்லா ஒர்க் ஆகுது இந்த டெக்னிக்கல்ஸ்லாம். ஏன்னா பேங்க்குக்கு ஈக்குவலாக இங்கேயும் லிக்விடிட்டி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நல்லா ப்ளே பண்ணுறாங்க இந்த ஏரியாவில். இங்கே பாருங்கள் டெய்லி ஜோனும் வீக்லி ஜோனும் சேர்ந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணவே விடலை, எவ்வளோ நேரம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ 11:50 3:00 வர கண்டினியூஸாக பிரேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, ஆனால் உடைக்கவே முடியல. ஃபின் நிஃப்டிலையும் இந்த ரெண்டோட கான்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்திருக்குங்க, சேம் டைமில் பேங்க் நிஃப்டிலையும் இருந்திருக்கு. அதே டைமில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நம்மளுக்கு வந்து சாதகமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே சேர்ந்து இதை வந்து பிரேக்கே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி டெசிஷன் வந்து எடுத்திருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக நடந்திருக்கு. இனிமேல் ரெகுலராக ஓவையை ரொம்ப செக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன், ஏன்னா முன்னாடிலாம் இந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ டெய்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால இந்த மார்க்கெட்டோட டைனமிக்ஸே டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. போன மாதத்துலேருந்தே மார்க்கெட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பைரிக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த பிஹேவியரை ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு வரேன். அதை பற்றி ஏதாவது மீனிங்ஃபுல்லாக டிஸ்கவர் பண்ணால் கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே சொல்கிறேங்க. ஸோ இது வந்து நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட், சாரி எக்ஸ் அக்கௌண்ட், அதில் வந்து நான் வெரிஃபைட் பிஎன்எல் வந்து போட்டாச்சு, 54,135 வந்து வந்திருக்கு. இன்னைக்கு பயர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப சைட்வேஸாக இருந்துச்சு. ஆனால் மார்னிங்கே யாராவது புட் ஆப்ஷன் வந்து வாங்கி பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.